She don't ask me some. She go. அவர் வந்து சோழன் வேர்ல்டு கார்டுடைய நிறுவனர். ஸோ அவர் நிறையா மானிட்டர் பண்ணி நாங்கள் வந்து இப்போ முடிச்சிருக்கோம். ஸோ இதில் 7 வயசுலேருந்து 30 வயசு மாணவரி பங்கேற்றிருக்காங்க. 24 hours கண்டினியூவாக, ஒரு பெரிய இது இல்லாமல் அந்த ரிலியன்ஸ் சொல்கிற மாதிரி கண்டினியூவாக அவங்க பண்ணியிருந்தாங்க. கராத்தையில் நெல் சண்டைன்னு சொல்ல அப்படியே அந்த கட்டான்னு சொல்லுவாங்க, அது வந்து தெரிஞ்சு அவங்க பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ மோட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது க்ரியேட் பண்ணுறது, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதை பார்த்து 2-3 பேர் அவன் 2 பேர் அவங்க கற்றுக்க முயற்சி பண்ணாங்கன்னா எங்களுக்கு இந்த புத்திக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ சிதிமரன் அது நல்லா பேசுவார். நான் சோழன் உலக சாதனை திட்டத்தினுடைய நிறுவனர். இந்த உலக சாதனை வந்து இதுவரையும் செய்யப்படாத ஒன்று. ஏற்கனவே இந்தியாவிலேயே 12 மணி நேரங்கள் தொடர்ந்து, அதாவது கராத்தே காத்தாஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழில், வந்து நிழல் சண்டைகள்னு சொல்லுவாங்க, ஷெடோ ஃபைட்ஸ், 12 மணி நேரம் பண்ணியிருக்கிறாங்க. அதை முறியடிக்கும் நோக்கில் இரட்டை மடங்காக 24 மணி நேரம், அதாவது 7 வயது கொண்ட மாணவர் முதல் 35 வயதுடைய பெண்மணிகள் வரை இதில் பங்கு கொள்கிறாங்க. 82 மாணவர்கள் பங்கு கொள்கிறாங்க 4 பிரிவுகளாக. ஒவ்வொரு பிரிவுமே வந்து 40 நிமிஷம் தொடர்ந்து நெல்லுச்சண்டை செய்வாங்க. அடுத்த அணி செய்யும்போது இடையில் எந்த விதமான இடைவெளியும் இருக்காது, தொடர்ந்து 24 மணி நேரமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும், அதுவும் தற்பாதுகாப்பு சலுகை சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும். அடுத்து இன்று இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலை சூழ்நிலை வந்து கொண்டிருக்கு. அதுதான் எல்லாருமே ஊடகங்கள் எல்லாருமே பேசிட்டு விஷயம், அப்படியான சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. அப்போ பெண்கள் அனைவருமே தற்பாதுகாப்பு கலை வளர்த்துக்கணும், அதனுடைய நுட்பங்களை தெரிஞ்சுக்கணும். உடல் ரீதியாக மட்டுமில்லை மனோ ரீதியாகவும் பலமடைகிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக அமையும் இந்த உலக சாதனை முயற்சி. சார் நீலமேகம் நிபுணர். Okay, thanks.